ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் என்னைக்கு விலாக் என்னப்பா அப்படின்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போது நான் உட்காந்துருக்குற அந்த சைக்கிள் தாங்க இந்த விலாகு. என்ன அப்படின்னா, எனக்கு புது சைக்கிள், அது வந்து நவளுக்கோசரம் வாங்கியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆல்ரெடி அவனுக்கு வந்துட்டு 2 வயசாக இருக்கும்போது ஒரு சின்ன சைக்கிள், அதாவது 3 வீல் சைக்கிள் வாங்கி அவன் ஓட்டிகிட்டு இருந்தான். அதை கற்றுக்கிறதுக்கு சுமார் நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு சைக்கிள் வாங்கினோம். அந்த சைக்கிள் வந்துட்டு அதாவது கொஞ்சம் பெரிய சைக்கிள், பின்னாடி பேலன்ஸுக்கு வந்து 2 வீல் மாதிரி வரும் அந்த சைக்கிள். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஓட்டு ஓட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த வீலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனோட பேலன்ஸ்லேயே அவன் ஓட்ட கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்குது. அந்த சைக்கிள் வந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ ஓட்டிட்டு இருக்கிற சைக்கிள் தான் அவன் நவலுக்கோசரம் வாங்கியிருந்த சைக்கிள். இந்த சைக்கிளுக்கு முன்னாடி நவல் வந்துட்டு 2 சைக்கிள் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த சைக்கிளையும் இப்போ பார்த்துடலாம் இந்த வீடியோவில். அந்த சைக்கிளை ஓட்டு கற்றுக்கிட்ட அதையும் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைக்கிள் ஓட்டிருப்பான், அந்த சைக்கிளும் எப்படி கஷ்டப்பட்டு அவன் வந்துட்டு கற்றுக்கிட்டு வந்தான் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க, அந்த இதுக்கு முன்னாடி வச்சுருந்த 2 சைக்கிளையும் பார்க்கலாம். தள்ளிட்டு வரேன் பாருங்கள். இது வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிற சைக்கிள். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைக்கிள், அதாவது 3 வீல் சைக்கிள் ஒன்று இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இப்போ அந்த 3 வீல் சைக்கிளை வந்துட்டு நம்மளோட தங்கச்சி சைந்தவி வந்து இப்போ ஓட்டிட்டுருக்கிற மாதிரி தள்ளிட்டு வருவோம் பாருங்கள். அந்த சைக்கிள் தான் முத நான் வந்து நவளுக்கோசரம் வாங்கின சைக்கிள். இந்த சைக்கிளில் தான் அவன் முத சைக்கிள் ஓட்டதை கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்குற அந்த சைக்கிள் தான் இப்போது அவன் ஓட்டி இப்போ நல்ல தரவாக வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால் இப்போ பெரிய சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கான். அது மாத்திரம்லாம் பெரிய சைக்கிள் ஓட்டிருக்கிறதையும் ஓட்டினதுக்கப்புறம் தான் இந்த சைக்கிள் வாங்கியிருக்கான். வாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அவன் எப்படி கற்றுக்கிட்டான் அப்படின்றத. முதல்ல வந்துட்டு ஒரு பைக்கு ஒரு டயரை தள்ளிட்டுருப்பான் பாருங்கள். இங்கேருந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணான், அதாவது சின்ன சைக்கிள் ஓட்டினதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ஓட்டிருந்தான் தயார். இப்போ பாருங்கள், இந்த இப்போ ஓட்டிட்டுருக்கிற இந்த சைந்தவி ஓட்டிட்டுருக்கிற சைக்கிள் தான் முத நவல் வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டது. மரம் இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த சைக்கிள் வாங்கி. இப்போ இந்த சைக்கிள் வந்துட்டு நவ சைந்தவி ஓட்டு கற்றுக்கிட்டான். இப்போ வந்துட்டு ரெண்டாவதாக இப்போ ஓட்டிட்டுருக்கான் பாருங்கள். இப்போ டபுள்ஸில் இந்த சைக்கிள் வந்துட்டு சைந்தவிக்கு இது மேலே இந்த சைக்கிள் வந்து சைந்தவி வச்சுக்கிற மாதிரி பெரிய சைக்கிள் வந்துட்டு நவல் ஓட்டுவான் பாருங்கள். பெரிய சைக்கிள் எப்படி அவன் கற்றுக்கிட்டான் அப்படின்றத. ஒரு நாள் நாங்கள் ரிலேஷன் விட்டு போகும்போது அவங்க ஒரு பெரிய சைக்கிள் இருந்துச்சு, அந்த சைக்கிள் நான் ஓட்டுறப்பா அப்படின்னு சொன்னான். நான் இன்னும் ஓட்ட மாட்டேடா பெரிய சைக்கிள் அப்படிங்கும்போது, இருந்தாலும் இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்ஃபிடன்ட் ஓட்டேன். அந்த சைக்கிளை வந்து ஓட்டுறது தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு பெரிய சைக்கிளே வாங்கினோம். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சைக்கிளில் வந்துட்டு வீலுக்கு ரெண்டுமே வந்து பஞ்சரு காத்துல அப்படின்றதுனால அந்த கொஞ்சம் மிதிக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் வந்து தடமாட்டத்தோடு அவங்க வந்து கற்றுக்கிட்டுக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் சலீஸாக ஈஸியாக கற்றுக்கிட்டா பாருங்க. அந்த வீடியோ வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஓட்டி ஓட்டுவோம் பாருங்க. இப்போ வந்து நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டான். ஓரளவுக்கு பேலன்ஸும் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஓட்டுறதும் கொஞ்சம் நல்லா ஓட்டுறான். இப்போ வாங்க, புதிய சைக்கிள் போய் வாங்கிட்டு வரலாம். புது சைக்கிள் குடோனுக்கு போகலாம். குடோனில் போயிட்டு அவனுக்கு பிடிச்ச சைக்கிளை வந்துட்டு அவனோட ஃபேவரட்டாக எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வரலாம். வாங்க, என்னடா காடு சைடில் போகிறோம் அப்படின்றீங்களா? எனக்கு குடோன் வந்து இந்த அவுட் சைடில் இருக்குது. குடோனுக்கு வந்துட்டோம். அந்த
வந்து க்ரௌண்ட் ஓபன் பண்ணி காட்டுவாங்க. சைக்கிள் கடையில் கேட்கும்போது சாம்பிளுக்கு பார்த்தோம்னா இங்கே இருக்குது, நீங்கள் குடோனில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச சைக்கிள் எதுவோ அதை எடுத்துக்கணும் சொன்னாங்க. அதனால தான் குடோனு கூட்டம் தான். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இப்போ 4 மணி 4:30 இருக்கும் இப்போ டைமு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு, அதனால தான் குடோனுக்கு அவனையே கூட்டணும் சர்ப்ரைஸாக. அவனோட ஃபேவரட் சைக்கிள் எது அப்படின்றத பார்க்கலாம். அவனை சைக்கிள் வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொண்டு போய் கடையில் செக் பண்ணிட்டு அப்புறம் பூஜைக்கு பூஜை போடுறதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சைக்கிள் வந்துருச்சு வீட்டுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை இப்போ நம்ம பூஜை போட்டுடலாம். ஆனால் நம்ம முன்ன அந்த காலத்தில் வச்சிருந்த சைக்கிள் வந்துட்டு குரங்கு படியில் ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கால் வச்சு நம்ம ஓட்டலாம். ஆனால் இந்த சைக்கிளில் வந்துட்டு அந்த மாதிரி ஓட்ட முடியாது. டைரெக்டாகவே மேலே உட்காந்து ஓட்ட முடியும். பேலன்ஸ் இருந்தால் அது மாத்திரம் தான் மேலே உட்காந்து ஓட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இது வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இவனுக்கு வந்துட்டு இந்த சைக்கிள் கொஞ்சம் பெரிய சைக்கிள் தான். இப்போதைக்கு வந்து மேலே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டா ஓட்டுவான். தனியாக அவனே ஓட்டுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம். இப்போ வந்து நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டான். பட் இருந்தாலுமே இவனுக்கு வந்துட்டு இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் கொஞ்சம் அவனுக்கு இன்னும் தெரியறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு அதை கற்றுக்க முடியும். ஏன்னா இந்த சைக்கிள் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் அதிகம். அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் ஏறுறதுக்கு இன்னும் அவனுக்கு கற்றுக்கல. அதனால தான் கொஞ்சம் இதை இப்போ நம்ம அந்த சைக்கிளோட எவ்வளோ வெயிட் தாங்குது அப்படின்னு நம்மளும் ஓட்டி பார்த்துடலாம். நான்லாம் ஓட்ட சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது இந்த சைக்கிள் வந்துட்டு இதோடைய ரேட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா சொல்லலாம். ஒரு சைக்கிள் வாங்குறதே வந்து ஒரு பைக்கோட ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சைக்கிள் கற்றுக்கிட்டு வாங்க இந்த டைம்லலாம் சைக்கிளோட ரேட் வந்து 2500 to 3000 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த சைக்கிள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, அதாவது வந்து 8000 to 10000 அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் காளிப்பொலி அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சைக்கிள் வாங்கின அனுபவம் இருக்கும். எல்லாருக்கும் லைஃப்லேயும் ஒரு சைக்கிள் ஓட்டின அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். டைரெக்டாக பைக் ஓட்டுறவங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே சைக்கிளில் ஓட்டி பைக்கில் வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு நல்ல அனுபவமாக இருக்கும். அப்புறம் ஓட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன். பாய் பாய். தேங்க்ஸ் பா.